ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி, அதுவும் உடனடியாக செய்யக்கூடிய ரெசிபி. செஞ்ச உடனே தட்டு ஃபுல்லாக காலி ஆகிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு 120 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவு கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இனிப்பு உங்களுக்கு இன்னும் தேவைன்னா தேவைக்கேற்ப அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு நான் 2 சிட்டிகை அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சக்கரை கோதுமை மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்துடணும். கலந்ததுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்துருக்கோமோ அதே கப்பில் சுடுதண்ணி, அதுவும் நல்லா கொதிக்கணும். அடுப்புலேயே நல்லா கொதித்ததுக்கப்புறம் உள்ளே அந்த சூடான தண்ணியை பாருங்கள், ஆவி வருது. அந்த அளவு சூடாக இருக்க தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமான அளவு தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம வந்து எந்த அளவு மாவு எடுத்துருக்கோமோ அதே கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். ஒருவேளை ரொம்ப தண்ணியான மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு மாவு சேர்த்துக்கோங்க. மற்றபடி ரொம்ப அதிகமான அளவு தண்ணி சேர்த்தீங்கன்னா ஆயில் அதிகமாக அப்சர்வ் பண்ணும். கரெக்டான அளவு தண்ணி ஊற்றுற பட்சத்தில் உங்களுக்கு ஆயிலெலாம் அப்சர்வ் பண்ணாது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கனால இந்த வாசனையே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து நம்ம நாட்டு சக்கரை கோதுமை ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இது நல்லா வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு ஒரு நல்லா மாவு வந்து எப்படி நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்குவோம். நான் கையில் நல்லா எண்ணெய் தொட்டுட்டு பிசைகிறேன். நல்லா உங்களுக்கு ஃப்ரீயாக பிசை வரும். லாஸ்ட்டாக நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா கையிலேருந்து ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம பிசைஞ்சிருக்க பதம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் திரும்பவும் கையில் ஆயில் தொட்டு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக செய்வோம். இப்போ நான் உருண்டைகள் செஞ்சுட்டேன். இதை என்ன பண்ண போறேன்னா எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் காய வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கிறப்ப எல்லா உருண்டைகளையும் 1 பை 1 சேர்த்துருவோம். உருண்டைகள் போடுறப்ப அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். எல்லாத்தையுமே நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். இப்போ நம்ம எல்லா உருண்டையும் சேர்த்துருவோம். ஏன்னா சட்டுன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு உருண்டை கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தாலும் எடுத்துருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறப்ப தான் வந்து எல்லாமே ஈவனாக வரும். அதே மாதிரி நம்ம கரண்டி போட்டு ஆயிலில் வந்து நல்லா அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எல்லாமே வந்து ஒரே கலரில் வரும் ஓரளவுக்கு. ஸோ இப்போ நம்மளோட உருண்டைகள் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இது வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக பொறிச்சு எடுக்கணும். இது வந்து நமக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். அதுதான் இதோடைய டேஸ்ட்டு. உங்களுக்கு இனிப்பா கூடுதலாக வேணும்னா நீங்கள் இனிப்பு அதிகமாக சேர்த்துக்கலாம். வெள்ளை சக்கரையும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இனிப்பு வேணவே வேணாங்கிறவங்க ஃபுல்லாகவே கூட கட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு பாலில் ஊற வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். பால் பணியாற மாதிரி நல்லாயிருக்கும். நம்மளோட வீட் போண்டா சூப்பராக பொறிச்சு எடுத்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் வந்து கொஞ்சோண்டு கண்டென்ஸ் மில்க் ஊற்றுறேன். நீங்கள் வந்து சாக்கோ சாஸ் கூட சேர்த்துக்கலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக தட்டை காலியாயிரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.